எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நாகதண்டம்பாளையம் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிறுவன தலைவரான என்எஸ் பழனிசாமியான இவர் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். இந்நிலையில் வருடம் வருடம் விவசாயிகள் நினைவஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நடைபெற்றது. சாவணபுரம், பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஒருங்கிணைந்து கொடியேற்றி விழா நடத்தினர். தொடர்ந்து அய்யம்பாளையத்தில் உள்ள விவசாய போராட்டத்தில் உயிர்நீத்த விவசாயிகளுக்கு நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு என் எஸ் பழனிசாமியை ஜோதியின் வடிவமாக இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் நாகதண்டம்பாளையம் பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு கொண்டு சென்று ஸ்ரீ சிவலிங்கேஸ்வரர் கைகளில் கொடுத்து அவரது நினைவிடத்தில் மணிமண்டபம் அமைக்கும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். இன்றைய தமிழகத்தின் முன்னணி ஒளிப்பதிவாளரான அண்ணாத்த விசுவாசம் படத்தின் ஒளிப்பதிவாளர் வெற்றி இந்த கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் செயல் தலைவர் ஆவார். அவர் தலைமையில் நடைபெற்றது. பயங்கரமா தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பயங்கர சவுண்ட் எல்லாம் விடுவாங்க, ஒருத்தர் ஒன்றுமே பண்ணல. நான் என்னுடைய சீடர் மூலமா அங்க அந்த தலை வச்சிருக்கிற இடத்துல அந்த மணிமண்டபம் சாமி தான் கட்டி வச்சிருக்கிறேன். வீரவங்க வேலு நாச்சியாருடைய கணவர் முத்து விழுதினார், அவர் தான் வெள்ளக்கார முதல் முதல் சொல்றான். அவருடைய சமாதியும் ஒன்றும் சும்மா கேட்பார் இல்லாமல் இருந்தது. பயங்கர வசதி, 27 சமஸ்தான கோயில்கள் கூட அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க மடத்து செய்கிறது இவங்க, ஈஸ்வரன் ஐயா ரொம்ப வேண்டியவங்க, இவங்க கூட தமாசமாக தான் எல்லாரும் பேசியிருப்பேன். அவங்ககிட்டையெல்லாம் நான் அப்படியெல்லாம் சொல்லலை, ஒரு ஆர்வத்தினுடைய மிகுதியாலே இந்த மாதிரி சொன்னேன். ஏன் இயற்கை சீற்றம் ஏற்படுகிறது என்றால், ஒரு பெண்ணினுடைய கண்ணீரும் பசுமாட்டினுடைய கண்ணீரும் உழவனுடைய கண்ணீரும் பூமியில், இந்த 3 கண்ணீரும் பூமியில் சென்றுனா நாட்டுக்கு அனர்த்தம் வந்துடும். நிலநடுக்கம் வருது, பூகம்பம் வருது, அதிகமாக மழை பெய்யுது, அதிகமாக வெயில் அடிக்குது, அக்குடும்பம் தலைவிக்காது. அதனால் இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த புண்களையும் பூமியில் நிறைவு ஏற்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த விவசாய சங்க இயக்கம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. எம் ஈஸ்வரன், கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்க திருப்பூர் மாவட்ட தலைவர். இன்றைக்கு உழவர் காவலர் என் எஸ் பழனிசாமி எக்ஸ் எம்எல்ஏ அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நினைவு நாள் விழா இன்றைக்கு நடைபெறுகிறது. அவருக்கு இன்றைக்கு உழவர் சமுதாயத்தை சார்ந்த நாங்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு சங்கத்திற்கு அப்பாற்பட்டு விவசாயிகள் எல்லாம் ஒன்று திரண்டு அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துகிறோம். காரணம், ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியராக இருப்பதை விட உழவர் சமுதாயத்துக்கு உழைப்பது என்று பெரிதென்று கருதி தன் வாழ்நாள் உள்ளவரை உழவர் சமுதாயத்துக்கு உழைத்தவர். அவர் உழைத்து அவருடைய மறைவு என்பது விவசாயிகளுக்கு பேரிழப்பு ஆக இருந்தாலும் கூட அவருடைய இழப்பை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவருக்கு நினைவாஞ்சலி வருடம் வருடம் செய்கிறோம். இந்த வருடம் ஒரு சிறப்பு ஆக இருக்கிறது. காரணம், அவருக்கு மணிமண்டபம் கட்டவில்லை என்கிற வருத்தம் இருந்தது. இன்றைக்கு அந்த மணிமண்டபத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து கட்டியிருக்கிறோம், அந்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த ஏற்பாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு காமாட்சிபுரி ஆதீனம் கலந்து கொண்டு அடிக்கல் நட்டி இருக்கிறார். நிச்சயமாக கிட்டத்தட்ட 4 மாத காலத்திற்குள் மணிமண்டபத்தை கட்டி சிறப்பாக செய்து விடுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அவருக்கு செலுத்துகிற இந்த புகழாஞ்சலி நிகழ்ச்சியாக இதை நாங்கள் கருதி சிறப்பாக செய்திருக்கிறோம். இன்றைய நாளில் தமிழக அரசுக்கு வைக்கிற ஒரு வேண்டுகோள், இவருடைய நினைவு நாளில் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வைக்கிற கோரிக்கை என்னவென்றால், வெங்காயத்திற்கு விலை இல்லை, நெல் உற்பத்தி செய்து இங்கே அருகாமையில் கூட நெல் குடோன் இருக்கிறது, நெல்லை வைத்தால் அதற்கு செட்டு கூட இல்லாத ஒரு பெரிய துரதிருஷ்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் தமிழக அரசும் மத்திய அரசும் விவசாயிகளுடைய பொருள்களுக்கு பாதுகாப்பு செய்து விலை இல்லாததற்கு சுவாமி என்னுடைய கமிட்டியினுடைய பரிந்துரையேற்று விவசாயிகள் விளைபொருளுக்கு சரிய கட்டுப்படி ஆகிற விலையை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.